இன்னொரு ஆமாருங்க ஆமாருங்க ஒரு அப்பிறகு யோசித்து கணநாதர் நினைத்தார். கணநாதர் ஐந்து முகத்தோடும் ஐந்து கரத்தோடும் யானை முகத்தோடும் கதாநாயகனாக வீரபத்ரன் எதிரில் வர வீரபத்ரன் கருணாதரை கண்டு தன்னுடைய கோபத்தை அடக்கி கருணாதரை வணங்கி மகாவிஷ்ணு வணங்கி பிறகு பூர்வமாக சேர்ந்து கைராயம் சென்றார்கள். கைராயத்தில் சென்று கைராயே நாங்கள் சொன்னபடியே தக்கரை வெட்டி அதற்கு சகாயமாக யாருமாறு தலைமாரியாதிரியத்திற்காக இவ்வளவு பேரையும் வாய்ப்பு சரியில்லை. வீட்டில் எழுந்து தர வேண்டும் என்றார். ஆனால் அந்த உயிர்கள் எங்கே இருக்கிறேன் என்று கேட்க பொழுது விநாயகர் தொழிலில் அடங்கியிருப்பதை அறிந்து கதாநாயகனாக வீரபத்ரன் விநாயகரை தோட்டி துணிக்கின்றார். விநாயகர் எதிரே வந்தார். இல்லப்பா இது விரும்ப தங்கள் தொந்தியில் அடங்கியிருக்கும் உயிர்கள் அனைத்தும் வெளியே விடுங்கள் என்று கேட்டார். அதற்கு கடநாதர் அப்படி ஆகட்டும் என்று வாயத்திறந்திருந்தார் என்றார். அனைத்து உயிர்களும் வெளியே பிரவேசித்து அவர் உடலில் எல்லோரும் எழுந்தார்களையும் கௌரவத்திரனையும் அடங்கி அவர்களுடைய யதாஸ்தானம் சென்றார். பிறகு யாகசாலையில் ஓர் உடல் மட்டும் தலையில்லாமல் கொண்டிருக்கிறது. யாருடைய உடல் என்று பார்க்கும் நிலையில் நம்முடைய வைரியாகிய சக்கந்தாரை தீர்மானித்து அவர் தலை எங்கே என்று பார்த்தார். அவர் தலையை முதலாக உள்ளது கிடைக்கும் அவர்கள் ஆடு மேய்க்கு ஹரிசா அப்புறம் அப்போ புட்டு போறாங்க சாப்பிட்டு குடலே உகர உகர வந்து
மேல்கட்சி ஆட்டுகிறான் இது வானாபுரத்தை சேர்ந்த
முனுசாமி முனுசாமி தன்னுடைய மச்சானுக்காக 500 ரூபாய் சன்மானம் இருக்கின்றார். குடும்பத்தில் 20 வருஷம் சாமி கும்பிட்டு இருந்த 1 கோடி ஒன்று இது வேளாந்தாக 500 ரூபாய் சன்மானம் இருக்கின்றார். அவர் குடும்பத்தில் வீரபத்ர சாமி குடியிருந்து 1 கோடி 1 சம்பத்து பிரார்த்திக்கின்றார். சேர்ந்தார் சொல்லுங்க இந்த மாநிலத்தில் மக்களாய் காவல் பார்த்துக் கொண்டிருந்தாராம். அந்த தட்சகனை யார் என்று தெரியாமல் அடித்து விட்டாராம். அடிப்பட்ட தட்சகன் கோபம் பிரவேசித்து அடே நந்தி பயலே, நான் மகளை பார்க்க வந்து எவ்வளவு அவமரியாதைப்பட்டனோ அதற்கு மேலாக உன் மக்களாய் அவமரியாதைப்பட வைக்கிறவே என்று சாபத்தை கொடுத்து அந்த சாபத்தை பெற்ற என் தந்தையாருக்கோ நானும் ஒருவனும் சொன்னத்தார் பெண் பிள்ளைகளும் பிறந்தோ இதை கவலையாக கொண்ட என்னுடைய தந்தை முதலில் தமிழ் நினைத்து அவசார வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் அப்பொழுது என் தந்தையாருக்கு கோபம் பிரவேசித்து எனக்கு பின் வரும் அதிகாரங்களை நீ கை கொள்ளாது, இந்த பூலோகத்தில் சிறுப்பிள்ளை ஏதோ தவறு செய்து விட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். பிறகு தந்தையாரோ பலகா ஏற்றுக்கொள்வேன், நீ ஒரு பூஜை துறந்தனாகும், இந்த குருக்களுக்கெல்லாம் பணிவிடை வேலை செய்து வருவாய் என்று வரத்தை கொடுத்தாராம். பிறகு இளையவனாகிய என்னை அடித்து கண்மணி இளைய பாலகா உன்னை உலகத்திலே கல்வி கல்வி செல்வம் தான் உலகத்திலே பெரியது என்று என்னை கல்வி கற்பதற்காக ஏற்றார். நானோ அவர் முன்பு ஓர் குட்டி சாத்தானை கொண்டு குடும்பத் தடம் செய்துவிட்டேன் செய்துவிட்டேன். அப்பொழுது என் தந்தையாருக்கு கோபம் பிரவேசித்து அடே சண்டாளா, உன்னை எவ்வளவு ஆசையோடு அன்போடு வரவழைத்தேன், தந்தை என்று பாராமல் ஓர் குட்டிச்சவத்தானை என் முண்டு கொண்டு வந்து குடும்பம் செய்தபடினால் நீ குடும்பர் குலத்தில் அவதரித்து கோலும் கையுமாய் திரிந்து கூத்தாடி கல்லை எரிந்து பாலும் பழம் இருந்தும் பழங்கூழ் மீதாவளாய் பகலில் வீடு தங்காமல் ஜகவேல் வழக்கடவா என்று சாபத்தை கொடுத்து விட்டார் எனக்கு. பிறகு நானோ தந்தையாரிடம் மன்றாடி கேட்டேன். பிறகு என்னுடைய தந்தை கண்மணி குமாரச்செல்வனே, நீ கொடுத்த நீ உனக்கு பிறகு வரம் குறிக்கின்றேன் என்று நீ ஒரு சித்தரசனாகவும் நீ குடும்பத்த சாபமும் வரமும் உன்னை விட்டு போகாது, நீ வந்து
ஆனால் கண்மணி இளையபாலகா குறுநில மன்னனாகி ஆடுகளை மேய்த்து வரும் காலத்தில் சிவபெருமானால் ஈன்றப்பட்ட வீரபத்ர கடவுள் உன்னை வந்து தரிசிப்பார், உங்கள் குலதெய்வமாய் வந்து காத்து ரட்சிப்பார் என்று தெரிவித்தார். இன்று நாள் முதல் இன்று நாள் வரை இந்த காலகத்தில் ஆடுகளை தான் மேய்த்து வருகிறேன். இதுவரைக்கும் யாரையும் காணவில்லை தோழர்களே. என்னுடைய சங்கதி தோழர்களாவது யாராவது Oh,
செய்கிறேன் அப்படியே செய்கிறேன் அது பிறகு பார்க்கலாம்.